வணக்கம். ஜேஜே கிச்சன்ல நாகர்கோயில் ஸ்டைல் சுவையான திரச்சி மீன் வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். சுவையான இந்த மீன் வறுவல் நம்ம திரச்சி மீன் வைத்து செய்கிறோம். நாகர்கோயில் சைடில் இதை திரச்சி மீன் சொல்வாங்க. பொதுவாக இந்த மீன் திருக்கை மீன் என்று அழைக்கப்படுகிறதும் இந்த மீனின் வடிவமானதும் தட்டை வடிவ உடலும் நீள வாலும் கொண்டதாக இருக்கும். இந்த மீனில் அதிக அளவும் ஒமேகா 3 உள்ளதும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை முற்றிலுமாக தவிர்க்கிறதும் பார்வை திறனை மேம்படுத்தும் தன்மை இந்த மீனில் அதிக அளவு உள்ளதும். இந்த மீனை தோலெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி இப்படி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு இந்த மீன் துண்டுகளை எடுத்துக்கோங்க. இதில் 1/4 இன்ச் அளவு இஞ்சியும் 4 பூண்டும் நல்ல தட்டி சேர்த்துக்கோங்க. இதற்கு கூட 2 டீஸ்பூன் தனியத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சிக்கன் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதற்கு கூட 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான மசாலா சேர்த்தும் இந்த மீன் வறுவல் செய்து பாருங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மீனை 1-30 நிமிடங்களாவதும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைத்த மீன் துண்டுகளை இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. குறைந்த தீயில் இந்த மீன் துண்டுகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியான மசாலா சேர்த்தும் மீன் வறுவல் செய்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மீன் வறுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ரெசிபிக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பெல் ஆன் காசு இப்போ வைக்கோங்க. அப்போ நான் வீடு உள்ள பார்க்கலாம்.